ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, தமிழ் சினிமாவில் வசனங்களை எழுதி வைக்காமல் அதை மனப்பாடமும் பண்ணாமல் அட் அ டைமில் ரைமிங்காக பேசக்கூடிய ஒரு ஆள்னா அது டி ராஜேந்திரன் மட்டும்தான். இவர் தமிழ் சினிமாவில் இயக்குனர், தயாரிப்பாளர், கதையாசிரியர், நடிகர்னு சொல்லி பல அவதாரங்களை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 90களின் காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னணி நடிகராகவும் நடிகையாகவும் இருந்தவங்களை இவரோட சினிமா மூலமாக தான் புதுமுகங்களாக இவர் அறிமுகப்படுத்தி வச்சாரு. இவர் மூலமாக புகழ்பெற்றவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. இப்படி பல பேரை உயர்த்தி விட்ட நடிகர் டி ராஜேந்திரன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகமான சம்பவங்கள், கஷ்டப்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டி ராஜேந்திரன் 1952 நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் பிறந்தாரு. இவரோட இயற்பெயர் தேசிங்கு ராஜேந்திரன். அதை சுருக்கமாக டி ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிட்டாரு. டி ராஜேந்திரனுக்கு பள்ளி படிக்கும் போது இருந்தே மேடைகளில் பேசி கைதட்டல்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப சின்ன வயசாக இருந்த காரணத்தினால அவருக்கு சரியான மேடை வாய்ப்புகள் கிடைக்கல. ஸ்கூல் படிக்கும் போது பசங்க முன்னாடி பென்சிலை ஏறி சில வசனங்களை பேசி காமிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அட் அ டைமில் தங்களோட நண்பர்களை பற்றி ரைமிங்காகவும் பேசுவார். இதை பேசி பேசி ஸ்கூல்லே அவர் கைதட்டல் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா இவருக்கு சினிமாவில் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை இருந்தது. காலங்கள் கடக்க கடக்க இவர் கல்லூரி படிப்புக்கும் போய் சேர்ந்தாரு. கல்லூரியை நல்லபடியா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்லூரியில சேர்ந்து தன்னோட படிப்பையும் தொடர்ந்தாரு. அப்போ கல்லூரிக்கு இவர் ரயில்ல போறத வழக்கமா வச்சிருந்தாரு. ரயில்ல போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சினிமா பாடல்களை வித்தியாசமான முறையில அவர் பாடி காமிப்பாரு. அது மட்டுமல்லாம அவரே தாளம் கூட்டிட்டு பாடுவாரு. கேட்கிறவங்க எல்லா பேரையும் அது ரசிக்க வச்சது. டி ராஜேந்திரன் ரயில்ல போகும்போது எப்பவுமே அவரை சுத்தி சில கூட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவரோட பாடல்களை கேட்கிறக்க வேண்டி பல பேர் அந்த ரயில்ல கூடுவாங்க. இப்படி தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்த டிஆர் அவரோட கல்லூரி படிப்பான பிஏ பட்டப்படிப்பை நல்லபடியா படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா பேரும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா டிஆர் என்ன பண்ணாருனா, தன்னோட அப்பா அம்மா கிட்ட நான் சினிமாவில் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசையை போய் சொன்னாரு. அவங்களோ சினிமாவுக்கு போய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த ஆசைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது மட்டுமல்லாம டிஆரோட நண்பர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சினிமாவில் போய் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி டிஆருக்கு வேற விதமான ஆசையை ஊட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா டிஆரோ சினிமாவில் தான் சேரணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அந்த காலகட்டங்களில் டிஆர் ரொம்பவே கஷ்டத்துல இருந்தாரு. அவருக்கு சினிமாவுக்கு போய் பாடல்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையா இருக்கும். ஆனா சினிமாவுக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லாத காரணத்தினால சினிமாவுக்கு ஓரமா இருக்கக்கூடிய சாக்கடை பக்கத்துல நின்றுட்டு சினிமாவுக்கு உள்ள பாடக்கூடிய பாடல்களை வெளியே கேட்டு அந்த பாடல்களை இவரும் பாடிட்டு வந்தாரு. அடுத்ததா எப்படியாவது சினிமாவில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சென்னைக்கு கிளம்புறாரு. அங்க போய் இவருக்கு சரியான சினிமா வாய்ப்புகள் கிடைக்கல, தங்குறக்கும் சரியான இடமும் கிடைக்கல, சாப்பிடக்கூட பணம் இல்லாம, அதுவும் பஸ்ஸுக்கும் பணம் இல்லாம அவர் நடந்தே போய் சினிமா வாய்ப்புகளை தேடிட்டு வந்தாரு. சென்னையில சினிமா துறையில வேலை பார்க்கிற சில பேர் கூட தான் அவரும் தங்கியிருந்தாரு. அவங்க தான் டிஆருக்கு சாப்பாடுகள் வாங்கி கொடுப்பாங்க. டிஆர் என்ன பண்ணிட்டார்னா, சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காதனால தன்னோட சொந்த ஊருக்கே வந்துட்டாரு. அடுத்ததா மாயாவரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் திரும்ப சேர்ந்திருக்காரு. அப்போ அந்த கல்லூரிக்கு இவர் முதல் முறையாக போறாரு. போறதுக்கு முன்னாடி தன்னோட முகத்தில் இருக்க தாடியை ஷேவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவெடுத்தாரு. வீட்டில் இவர் ஷேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும் போது இவரோட தந்தை வந்து ஷேவிங் ஒரு கேடா, பிளேடாவது மிச்சமாகட்டும் அப்படின்னு சொல்லி குத்தி காமிச்சிட்டு போயிருக்காரு. அப்போ டிஆர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்களே நம்மளை இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த தாடி எடுக்கூடாது, இவங்க முன்னாடி சினிமாவில் சேர்ந்துட்டு தான் இந்த தாடியவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரு. கல்லூரிக்கு போகும்போது கூட இவர் தாடி வச்சுட்டு தான் போயிருக்காரு. திரும்பவும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு தலை ராகம் அப்படின்ற தன்னோட சொந்த கதையவே அவர் இயக்கி பல தயாரிப்பாளர்கள் கிட்ட போய் இந்த கதையையும் சொல்லியிருக்காரு. கடைசியா இப்ராஹிம் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் இந்த கதையை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திரனவே இந்த படத்தை இயக்கவும் சொல்லியிருக்காரு. டி ராஜேந்திரன் ஒரு தலை ராகம் அப்படின்ற படத்தை இயக்கவும் ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த படத்துல டி ராஜேந்திரன பேரு சுத்தமா வரல. இந்த படத்தை முத டி ராஜேந்திரன் எடுத்ததுனால யாருமே இந்த படத்துக்கு சரியான கூட்டங்கள் எதுவுமே வரல. இந்த படம் தமிழ்நாட்டில் மொத்தம் 30 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரிஞ்சது படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்ததான் மக்கள் கூட்டம் இந்த படத்துக்கு நாளுக்கு நாலு அலைமோதி திரண்டு வர ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் 365 நாட்கள் ஓடி இருக்கு. இந்த படம் அதிகமான வசூலையும் குமிச்சிருக்கு. அடுத்தபடியாக தமிழ் திரையுலகில்
டி ஆர் ராஜேந்திரன் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இயக்குனர் டி ஆர் ராஜேந்திரன் புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்துறதுனா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால புது புது முகங்களை அவர் சினிமாவில் அறிமுகப்படுத்திட்டே இருந்தாரு. பல நடிகர்களுக்கு இவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இப்போ காமெடி ஜாம்பவானா இருக்கக்கூடிய வைகை புயல் வடிவேலுவே டி ராஜேந்திரன் அவரோட படத்துல அறிமுகப்படுத்தி வச்சாரு. அடுத்ததா இவர் இயக்குனரா மட்டும் இல்லாம சில படங்களை இவரே தயாரிச்சு இவரே நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. சினிமாவில் நடிக்கிறனால தாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு. ஆனால் அவர் அப்போ சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம சினிமாவில் சேர்றதுக்கான காரணமாகவே இருந்ததே இந்த தாடி தான், இதை ஏன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தாடியவே எடுக்காம சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த தாடி மூலமாக இவர் இன்னொரு புகழையும் பெற்றாரு. அது மட்டும் இல்லாமல் டி ஆர் ராஜேந்திரன் நடிக்கும் போது அவரோட வசனங்களும் சரி, வசனங்கள் பேசிக்கிட்டே சண்டை போடும் திறமையும் சரி, பார்க்குறவங்கள ரொம்பவே ரசிக்க வச்சுச்சு. அதனால இவரோட படங்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அந்த காலகட்டங்களில் ரஜினி கமல் எல்லா பேருமே மிகப்பெரிய முன்னணி நடிகர்களாக இருந்தாங்க. அந்த வரிசையில் டி ஆர் ராஜேந்திரனும் மிகப்பெரிய முன்னணி நடிகராக இருந்தார். அப்போ ரஜினி கமல் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது டி ராஜேந்திரரோட படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே மற்ற படங்கள் எல்லாமே ஒதுங்கி போயிடுவாங்க. தனியாக மட்டும்தான் டி ராஜேந்திரனோட படம் ரிலீஸ் ஆகும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய புகழை கொண்டவர் இவர். உஷா என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு சிம்பு, குரலரசன், இலக்கியா போன்ற மூன்று குழந்தைகள் பிறந்தாங்க. தமிழ் சினிமாவில் தன்னோட திரைப்பயணத்தை இவர் தொடர்ந்து தான் இருந்தார். அந்த காலகட்டங்களில் இவர் பாடிய மிகப்பெரிய பாடல்னா தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. இந்த பாடல் மூலமாக மிகப்பெரிய புகழையும் அடைஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இவர் இயக்கிய படங்கள் எல்லாமே சமூகத்துக்கு முக்கியமான கருத்துக்கள் சொல்கிற வகையிலேயே இருக்குது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சூழல்களை பற்றியும் இவர் அழகாக எடுத்து காமிச்சாரு. ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, மைதிலி என்னை காதலி போன்ற மிக புகழ்பெற்ற படங்களையும் இவர் இயக்கியிருக்காரு. இப்போ இந்த காலகட்டத்தில் சினிமாவில் எப்படி புகழ்பெற்று இருந்தாரோ இப்போ அரசியல்லையும் மிக புகழ் வாய்ந்த ஒரு மனிதராக விளங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.